முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் எந்த கல்லை எந்த உலிகொண்டு தட்டினால் எப்படிப்பட்ட சிற்பம் உருவாகும் என்று சிற்பிக்குத்தான் தெரியும் அதுபோல எந்த மாணவனை எப்படி தட்டி கொடுத்தால் எப்படி உருவாகுவான் என்று ஒரு ஆசிரியருக்குத்தான் தெரியும் அப்படிப்பட்ட எங்கள் ஆசிரியர்கள் அனைவரையும் வருக வருக என பட்டிமன்றத்திற்கு வரவேற்கிறோம் இங்கு அழகாக வீட்டிற்கும் என் சகோதரிகளையும் வருக வருக என வரவேற்கின்றோம் சகோதரிகளை விட அழகாக அமர்ந்திருக்கும் என் சகோதரிகளை வரவேற்கின்றோம் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்ற நக்கீரர் பரம்பரையில் வந்த நீதியை நீதியாய் சொல்லும் மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம் இல்ல நக்கீரர் பரம்பரை நான் தான் எனக்கு தான் தெரியுது தமிழ் குடி நடுவர் அவர்களே நீங்க தமிழ் இல்லையா இல்ல இல்ல சத்தியமா உண்மைதான் ஏன்னா வெளியில வரும்போதே சொன்னாங்க பெரியார் அரசு கலைக்கல்லூரி மாணவிகள் எல்லாம் அவ்வளவு அழகா இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்களுக்கு இந்த ஃபேர் அண்ட் லவ்லி ஃபேரவர் பான்ஸ் ஐலேஷர் லிப்ஸ்டிக் இது எதுவுமே போட தெரியாது அப்படின்னு சொன்னாங்க ஆனா ஆனா அந்த கல்லூரி மாணவர்கள்லாம் இயற்கை அழகோட எளிமையா இருப்பாங்கன்னு சொன்னாங்க வழியில அப்படிதான் அவ்வளவு அழகா அமர்ந்திருக்கீங்க பவித்ராஜ் நக்கீரர் பரம்ப தான் எல்லாருமே ஆமா நடுவர் தமிழ் குடிதான் நம்ம எல்லாம் ஆமா ஆமா தமிழ் குடிதான் நம்ம முதல இந்த உலகத்துக்கும் மனுஷனால உண்டாக்கப்பட்ட கை உலகத்திற்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு என்னடா இவன் மனுஷனால உண்டாக்கப்பட்ட கை உலகன்னு சொல்றானா பாக்குறீங்களா செல்போனை தாங்க சொல்றேன் கடவுள் மனிதனை இந்த உலகத்துல படைச்சார் ஆனா மனுஷன் இந்த உலகத்தை சுருக்கி கை உள்ளங்களை வச்சுட்டான் அதுதான் செல்போன் இந்த இரண்டு உலகத்திற்கு ஒரு ஒற்றுமை இருக்கு இந்த உலகம் நீர் நிலம் காற்று நெருப்பு ஆகாயம் இவை இன்றி இயங்கவே இயங்காது இந்த உலகத்தில் இருக்க மனுஷன் இன்பம் துன்பம் இன்றி வாழவே முடியாது எப்போது சிரிச்சுக்கிட்டு ஒரு மனுஷன் இருக்கவே முடியாது எப்போது அழுதுகிட்டு ஒரு மனுஷன் இருக்கவே முடியாது இரண்டும் கலந்த சுழற்சி தான் அவனோட வாழ்க்கை இது போலத்தான் மனிதனால் உண்டாக்கப்பட்ட இந்த கை நல்லதும் கெட்டதும் உலகத்திலும் நடுவர் அவர்களே ஒரே ஒரு கேள்வி ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன் காலேஜின்னு வரும்போதே பயத்தோட தான் வந்தேன் கேள்வி மட்டும் கேட்ட கூடாது அப்படின்னு பரவாயில்ல கேளுங்க உங்க ரெண்டு கையை நீட்டுங்க நடுவர் அவர்களே இல்ல இப்படித்தான் ஒரு மேடையில கையை நீட்டினேன் போட்டோ எடுத்து போட்டாங்க பையன் பாரு பட்டிமன்றத்துக்கு போயிருக்கான்னு நினைச்சோம் இப்படி ஊர் ஊரா மேடை ஏறி பிச்சை எடுத்துட்டு இருக்கானே அப்படின்னு எங்க வீட்டுல கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிலாம் எதுவும் இல்ல இல்லைங்க நடு ஓகே இந்த கையில மாம்பழம் அந்த கையில அரளி விதை நீங்க எதை சாப்பிடுவீங்க உன் காலேஜுக்கு வந்ததுக்கு மாம்பழம் கொடுத்தா பரவாயில்ல அது என்ன அரளி விதை ஆமா நடுவர் இருக்கேன் மாம்பழத்தை சாப்பிட்டா ஆயுஷ் நாள் அதிகரிக்கும் அரளி விதை சாப்பிட்டா அரை மணி நேரத்துல போய் சேர்ந்துடலாம் இல்ல பரவாயில்ல நான் மாம்பழமே சாப்பிடுறேன் அதான் நல்லது உடலுக்கு ஆரோக்கியம் மிக்கது நீங்க தான் சொல்றீங்க நடுவர் அவர்களே மாம்பழம் தான் ஆரோக்கியம் ஆமா மாம்பழம் போல இனிமையான சுவையான நல்ல விஷயங்கள் இந்த சமூக ஊடகத்திலையும் சமூக வலைதளங்களையும் இருக்கு நடுவர் அவர்களே அது என்னன்னு பார்க்கலாம் கூகுள் எடுத்துக்கிட்டேன்னா என்ன விஷயமான தேடனாலும் சரி கிடைக்காதது எதுவுமே கிடையாது ஏன் எதிர்த்தரப்பில் உட்காந்து இருக்கிறவங்க பட்டிமன்றத்துக்கு வந்திருப்பாங்க முதல்ல போய்ட்டு கூகுள் தான் சர்ச் பண்ணிருப்பாங்க நோட்ஸ் எடுக்கணுமே எங்கன்னு காலேஜில் அசைன்மெண்ட் கொடுத்துருப்பாங்க நோட்ஸ் கொடுத்துருப்பாங்க கூகுளில் தான் சர்ச் பண்ணி எடுத்துருப்பாங்க இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க பார்க்கும் அம்மா சத்தியமா இது அம்மா சத்தியமா இல்லை ஆ பவித்ராஜ் கூகுள் கூகுள் அப்படின்னும் போது ஒரு சிலர் கூகுள் தான் அது கூகுள் கூகுள்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஒரு சத்தியமான உண்மை என்ன அப்படின்னு சொன்னால் கூகுள் அப்படிங்கிறது அவங்க வச்ச பேர் தான் தன் தாய் மொழியை தவறாய் பேசுவதற்குத்தான் அவமானப்பட வேண்டுமே தவிர பிறர் மொழியை தவறாக பேசுறதுக்கு எந்த அவமானமும் நமக்கு தேவையே கிடையாது வெளிநாட்டில் இருக்கிறவனை கூப்பிட்டு நீ வந்து தமிழ்ல இருக்கிற அபித குஜலாம்பால் சொல்கிறான்னா அவன் தெளிவா சொல்லிடுவானா சொல்ல மாட்டான் அப்படிதான் நீ தெளிவா பேசுறீங்க வேத அவங்களுக்கு தெரியல இல்லையா பேசுக அப்போது ஒரு தெரியாத விஷயத்தை தெரிஞ்சிக்க வைக்கிற ஒரு பண்படுற சாதனமாக இந்த கூகுள் இருக்குது நடுவர் அவர்களே அது மட்டும் இல்லை இந்த கூகுள் வந்து வாய்ஸ் ஆச்சுன்னு ஒரு தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தினாங்க படிக்க தெரியாதவங்க கூட பேசினா அதுக்கான பதிலை கொடுக்கும் அது அதுக்கு மட்டும் கண்டுபிடிக்கல போன மாதம் கூட பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில் ஒரு வாலிபன் கார் ஓட்டிக்கிட்டு போகிறான் பனி நிறைய பனி இருக்குது பனியில் சறுக்கி கார் வந்து குளத்துக்குள்ளே விழுந்துடுது அந்த உயர் உரற் உயர் பணி காரணமா அவனோட உடல் எல்லாம் எப்படி சிலுத்து போயிருது நான் சாவ போறேன் இதான் என்னோட கடைசி நேரம் முடிஞ்சு போச்சு என் வாழ்க்கை இனிமேல் கிடையவே கிடையாது அப்போ அவனுக்கு தோணுச்சு கூகுள்ல ஓகே கூகுள் அப்படின்னு சொல்லி நீ எந்த நம்பரை சொன்னாலும் சரி எமர்ஜென்சி நம்பர் உடனே கால் அவங்களுக்கு போகும் உடனே மீட்பு பட வந்து அந்த வாலிபனை மீட்டு அவனோட உயிரை காப்பாற்றுச்சு அவனோட உயிரை காப்பாற்றின அந்த தொழில்நுட்பம் பண்படுத்துற சாதனம் தான் நடுவர் பண்படுத்துற சாதனம் தான் நல்ல கைத்தட்டல் தேடி படிச்சிருக்கையா பரவாயில்ல அது மட்டும் இல்லை இப்போ நம்ம அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஊருக்கு போறோம் வழி கேட்போம் ஐயா நான் கல்லூருக்கு போறேன் தேவனாம்பட்டினத்துல காலேஜ் எப்படி போகணும் தம்பி இப்படி சொட்டாங்காய் பக்கம் போயிட்டு இந்த பக்கம் வந்து ஒரு முட்டு சந்து இருக்கும் அந்த முட்டு சந்தில் போகக்கூடாது அதுக்கு பக்கத்தில் இன்னொரு குட்டி கொண்டு சந்து இருக்கும் அதுக்குள்ளே உட்காந்து ஏந்து போனோன்னா அங்கே ஒரு காலேஜ் இருக்கண்டா தம்பி அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் அங்கே போனால் வழியே தெரியாது இன்னொரு சந்து போகும் இதா அதா இதா அதான் நம்ம யோசிச்சுட்டு இருப்போம் ஆனால் இந்த காலகட்டத்தில் கூகுள் மேப்புன்னு ஒரு மேப் அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்த காலகட்டத்தில் யாரும் பயன்படுத்தாமல் இருக்கவே முடியாது நடுவர் அவர்களே நம்ம எந்த ஊருக்கு போனாலும் சரி நான் இந்த ஊர்லேருந்து இந்த ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு அதில் சர்ச் பண்ணனா இத்தனை கிலோமீட்டர் இத்தனை கிலோமீட்டர் நீ போய் சேர்ந்துடலாம் இத்தனை மணி நேரம்தான் ஆகும்னு சொல்லிட்டு உனக்கு டோரா பூச்சிக்கு பேக் பேக் வழிகாட்டும் பார்த்தீங்களா அந்த மாதிரி நமக்கு வழிகாட்ட ஒரு சாதனமா இந்த கூகுள் மேப் இருக்கு நடுவர் அவர்களே சத்தியமான உண்மைதான் அடுத்தது எப்படி எதிர்த்தரப்பு இந்த சமூக வலைதளங்கள் எதுவும் விடாது பார்த்தீங்கன்னா யூடியூப்பு யூடியூப் செய்முறை கல்வியை அழகாக கற்பிக்கும் ஒரு பாடசாலை யூடியூப் தமிழ் ஆங்கிலம் கணிதம் அறிவியல் சமூக அறிவியல் போன்ற பல்வேறு பாடங்களை செய்முறை வழியில் கற்றுக்கொடுக்கும் செய்முறை கல்வியை விட சிறந்த கல்வி இந்த நாட்டில் எதுவுமே கிடையாது அவர்களே அது மட்டும் இல்லை அந்த காலகட்டத்தில் நம்ம பார்த்தோம் பெண்கள் வந்து அடுப்பு அடுப்பங்கரை மட்டும்தான் ஊதாங்கல் வச்சு ஊதிக்கிட்டு புகையில சமைச்சிக்கிட்டு தான் இருந்தாங்க ஆனால் ஆணுக்கு சமம் பெண்ணுன்னு வந்துட்டாங்க நானும் படிப்பேன் நானும் காலேஜ் போவேன் நானும் வேலைக்கு போவேன் இப்போ சமைக்க நேரம் இல்லை ரெண்டு பேர் வேலைக்கு போகிறாங்க சமைக்க நேரம் இல்லை சமையல் கற்றுக்கவும் நேரம் இல்லை படிக்க காலகட்டத்தில் இப்போல்லாம் யூடியூப்பை பார்த்து தான் சமையல் பார்த்துக்கிறாங்க எத்தனை கணவர் மகளை சாவடிக்கிறாங்கன்னு தெரியாது ஆனால் பவித்ரா யூடியூப்பை பார்த்து சமைக்கிறதெல்லாம் சொன்னீங்க இல்லையா ஏன் நண்ப ஒருத்தனுக்கு திருமணமாச்சு திருமணம் ஆனதும் கரெக்டாக அவன் ஒய்ஃபை கூப்பிட்டு ஃபஸ்ட்டு நாள் அந்த வீட்டுக்கு வந்தவுடனே அவன் ஒய்ஃப்கிட்ட சொன்னான் செல்லக்குட்டி அம்முக்குட்டி அம்மு குட்டி புஜி குட்டி டைம் வீட்டுக்கு வந்துருக்கிற எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு காஃபி போட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னா அவங்க இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க அப்படின்னா அந்த புள்ள உடனே பதில் சொல்லிச்சு ஹே நான் என் டேடியோட லிட்டில் ப்ரின்ஸஸ் எனக்கு காஃபிலாம் போட தெரியாது அவன் சொன்னான் இந்த மாதிரி உனக்கு காஃபி போட தெரிலனா பரவாயில்ல நான் ஃபோன்லேயே சொல்கிறேன் நீ ஃபாலோ பண்ணிக்கேன்னா ஓகே மாமான்னுச்சு நேச்சு அந்த புள்ள இவன் வெளியிலேருந்து ஃபோனில் சொன்னான் பால் ஃப்ரிட்ஜில் இருக்கும் எடுத்துக்கோ எடுத்துட்டே மாமா இது கூடவா தெரியாது சூப்பர்டா என் தங்கம் அந்த பால் அப்படியே குக்கரில் ஊத்திடி செல்லாம் அப்படின்னு ஊத்திட்டே மாமா போங்க மாமா மக்கு மாமா இது கூடவா எனக்கு தெரியாது ஒன்னே சொன்னான் செல்ல குட்டி உனக்கு எல்லாம் தெரியுது அப்படியே அந்த பாலை சிம்மில் வை பார்ப்போம் அப்படின்னா ஒரே வார்த்தை தான் கேட்டால் என் நண்பனுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு மாமா சிம் ஒன்னில் வைக்கவா சிம் டூவில் வைக்கவா அவன் சொன்னா பவித்ராஜ் தயவு மா நீ காபி எல்லாம் போட்டு எங்க கொல்ல வேணாம் காலையில யூடியூப ஏதாவது சமைச்சு மட்டும் வச்சிரு அப்படின்னா மறுநாள் காலையில உட்காந்துருக்கான் நானும் அவன் வீட்டுக்கு போனேன் வீட்டுக்கு மச்சான் ஒரு காஃபி போட்டா அதுக்கே நேத்து போய் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துட்டேன் நீயும் கூடவே உட்காரு எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா காப்பாத்துனா அவன் ஒய்ஃப் கொண்டு வந்து காலையில ரெண்டு அப்பளத்தை வச்சாங்க வச்சுட்டு போனாங்க என்னடா இந்த வீட்டுல காலங்காத்தால பிரேக் ரெண்டு அப்பளத்தை கொண்டு வந்து வைக்கிறாங்களே அப்படின்னு அவனுக்கு கோவம் வந்துருச்சு காஃபிலே இவ்வளவு பண்ணிட்டாலே இது என்ன காலையில அப்பளத்தை கொண்டு வந்து நண்பன் முன்னாடி மானத்தை வாங்கலான்னு சொல்லிட்டு அடியே என் ஃப்ரெண்டு வந்து உக்காந்து என்ன போட்டாலும் சாப்பிடுவான் அவன் டேய் ஏன்டா என் மானத்தை வாங்குற அவனுக்கு எதுக்கு ரெண்டு அப்பளத்தை கொண்டு வந்து வச்சிருக்கிற அப்படின்னா உள்ள இருந்து ஒரு பூரி கட்ட பறந்து வந்து நக்குன்னு நடுமடையில உந்துச்சு யோ நான் செஞ்சு வச்சது அப்பளம் கிடையாது அது பூரின்னுச்சு அன்னையோட அவன் வீட்டு பக்கம் போறதையே விட்டுட்டேன் அந்த யூடியூப்ல சொல்லுவான் பாருங்க பவித்ராஜ் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குங்க தேவையான அளவுக்கு சர்க்கரை போட்டுக்குங்க தேவையான அளவுக்கு காரம் போட்டுங்க ஏன்டா எது தேவையான அளவுன்னு தான் நாங்கள் எதுக்குடா யூடியூப் பார்க்க போறோம் பேசுங்க பவித்ராஜ் அது ரசமா இருந்தாலும் சரி விஷமாக இருந்தாலும் சரி பாசமா வச்சு கொடுக்குறாங்கல்ல தெரியாத உன்ன கற்றுக்க வைக்கிறதுனால அது பண்பட சாதனம் தான் அவர்களே நல்ல விஷயம்தான் உங்களுக்கு ரசம் வைக்கிறதும் விஷம் வைக்கலாம் அது மட்டும் இல்ல உலக நாடுகளில் எங்கேயோ நடக்கிற விஷயங்களை இந்த இந்த நம்ம யூடியூப் தெரிஞ்சுக்கிறோம் செய்யும் ஒரு பாடசாலையாக இந்த யூடியூப் விளங்குவதால் இது இன்றைய சமூக வலைதளமும் இன்றைய தலைமுறையை பண்படுத்துகிறதா பாட்படுத்துகிறதா நடுவர் அவர்களே சத்தியமா பண்படுத்துதான் பவித்ராஜா உங்களுக்கு ஜிங் தட்டுறதுக்காக தான் நான் நடுவில் உட்காந்துருக்கேன் நீங்க எவ்வளவு வேணா பேசுங்க அது மட்டும் இல்ல நடுவர் அவர்களே எப்படி எது தரப்பு வந்து சமூக ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு ட்விட்டரு டிக்டாக்கு ஜீப்பு முத்து எல்லாரையும் சொல்லுவாங்க தெரியாத நடுவர் அவர்களே ட்ரெண்டிங் இந்த மாதிரி நல்ல வார்த்தையெல்லாம் காது கொடுத்து கேட்டதே இல்லை செத்தப்பயலே நாரப்பயல் ஒரு நடுவருக்கு வந்த சோதனையை பார்த்தியா அதுவும் அந்த வார்த்தையை கவனிச்சிங்களா பவித்ராஜ் சொல்லும் போது நடுவர் அவர்களே செத்த பயலே பயலே சந்தோஷம் நிறைவாக அது மட்டும் கிடையாது அன்று வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு தடை செஞ்சப்போ உலகமெங்கும் சிதற கிடந்த ஒட்டுமொத்த தமிழனையும் ஒன்று கூடி நிரந்தர தீர்வு கிடைக்க செய்தது இந்த சமூக வலைதளம் தான் அது மட்டுமா மதுரைக்கு அருகில் உள்ள கீழடி மூன்றாம் நூற்றாண்டிலேயே கழிவறைகள் அமைத்து தண்ணீர் தொட்டிகள் அமைத்து குழாய்கள் அமைத்து சிறந்த நாகரிகத்துடன் விளங்கிய தமிழ் நாகரிகத்தை உலகெங்கும் பரவ செய்தது இந்த சமூக வலைதளம் தான் சொல்லுவாங்க சினிமாவை எப்படி சினிமா விட்டு வைக்க மாட்டாங்க எனக்கு நல்லா தெரியும் அதான் முன்னாடி பேச விட்டாங்க அதான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் சினிமா ஹீரோ வந்து கத்தி எடுத்து வெட்டுறான் தண்ணி அடிக்கிறான் பொண்ணு பின்னாடி சுத்துறான் இதை பார்த்து எங்கள் இளைய தலைமுறை ரொம்ப கெட்டு போகுது சீரழிக்குது அப்படிதான் சொல்லுவாங்க அதே ஹீரோ ஒரு படத்தில் சொன்னான் காடு வச்சிருந்தா எடுத்துக்கிடுவானுவ துட்டு வச்சிருந்தா புடுங்கிக்கிடுவானு படிப்பை மட்டும் வாங்கிட்டு இருந்து எடுத்துக்கவே முடியாது சிதம்பரம் படி அவன் உனக்கு என்ன செஞ்சானோ நீ அதை மற்றவங்களுக்கு செய்யாத படிக்க சொன்ன நடுவர் அவர்களே படிக்கலாம் இல்ல இல்ல தனுஷே வந்து ஸ்டேஜ்ல நின்று சொன்ன மாதிரி இருந்தது அதே எக்ஸ்பிரஷன் அதே மாடுலேஷன் ஆனா தனுஷ் தமிழ் சினிமாவின் பெருமை மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த இந்திய சினிமாவின் பெருமை தனுஷால மட்டும்தான் இருபது வயசு பையனாகவும் நடிக்க முடியும் ஐம்பது வயசு பெரியவராகவும் நடிக்க முடியும் நிறைவாக பவித்ராஜ் இப்ப எடுத்து அடிக்க வேணாம் படிக்க சொல்றாங்களா அதே ஹீரோ படிக்கலாம் இல்ல அது மட்டும் இல்ல நடுவர் சீரியல் பாக்குறாங்க எது தரப்புல பேச வந்திருக்காங்கல்ல சீரியல் பார்க்க மாட்டேன்னு சொல்ல சொல்லுங்க காலையில ஏழு மணிக்கு ஆரம்பிச்சதுல இருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் சீரியல் இது கூட நியாயமா இருங்க பரவாயில்லைங்க சீரியல் பார்க்கலாம் ஒரே சீரியல இந்த சேனல்லையும் போறோம் அந்த சேனல்லையும் போடுறான் இதில் என்ன வித்தியாசம் சின்ன ஐயா நான் காப்பி எடுத்துக்கிட்டு வரட்டா அதுல ஐயோ ஐயா நான் காப்பி எடுத்துக்கிட்டு வரதா ஒரு டிஃப்ரெண்ட் பே இல்லைங்க ரெண்டு ஒன்று தான் சரி அதுதான் போனா போட்டுன்னு விட்டா இந்த டப்பிங் நாடகம் ஒண்ணு ஓடுதுங்க அரைகில போடுற மூஞ்சில அப்பிக்கிறாங்க வயசான பாட்டிங்க தான் முக்கால் கிலோ லிப்டிக்கு வாயில அப்பிக்கிறாங்க அதையும் வாய் அசுவைக்கு சம்மந்தமே இல்லாம ஓடுது அதையும் ஆனா உக்காந்துக்கிட்டு பார்த்துட்டு தான் இருக்காங்க இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க ஆக்சுவலா உங்க அணிக்காக தானே பேசுறீங்க அதான் நடுவர் சொல்றேன் நான் அப்பயே சொல்லிட்டேன் அரளி விதை இருக்கு மாம்பழமும் இருக்கு நான் அரளி விதைக்கு தான் நான் ஒப்பிட்டு சொல்றேன் நிறைவாக முடிக்கலாம் பவத்ராஜ் இந்த உலகத்துல முள்ளுள்ள பாதையும் நல்ல வழி பாதையும் இருக்குது பெரியவங்க சொல்லுவாங்க விரைகளை பத்து உனக்கு மூலதனம் என்று சொல்லுவார்கள் இந்த விரல்களை வைத்து நீ அலசும் வார்த்தைகள் நல்லவையாக இருந்தால் அது உன் வாழ்க்கையை பண்படுத்தும் 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 என கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அற்புதமான ஒரு பேச்சு அதற்கான முன் தயாரிப்பு தன்னம்பிக்கையோட பேசின விஷயங்கள் குறிப்பா அந்த ஜல்லிக்கட்டு விஷயத்தை பத்தி பேசினார் கிட்டத்தட்ட இளைஞர்கள் எல்லாருமே அந்த மெரினாவில் கூடி போராடுறாங்க அத்தனை இளைஞர்கள் மத்தியில் லட்சம் பெண்களும் சேர்ந்து போராடுறாங்க டெல்லியில பாலியல் வன்கொடுமை எல்லாம் நிகழ்ந்த ஒரு தருணத்துக்கு அடுத்து நடந்த ஒரு மிகப்பெரிய போராட்டம் ஜல்லிக்கட்டு போராட்டம் அதுக்கு நடுவுல இருக்கிற அந்த இளம் பெண்கள்கிட்ட போய் கேக்குறாங்க ஏமா தமிழ்நாட்டுல இத்தனை லட்சம் இளைஞர்கள் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் பங்கேற்கிறாங்க அவங்களுக்கு நடுவுல பெண்கள் நீங்க அது அதுவும் தமிழச்சிகள்லாம் பயமே இல்லாம நடுவுல உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே ஒரு ஆம்பளை பையன் கூட உங்களுக்கு தொந்தரவே தரலையா அடிக்கடி வேற கரண்ட்லாம் கட் பண்ணாங்களே அப்ப கூட போராடிட்டு இருந்தீங்க எப்படி உங்களால முடிஞ்சது இந்த எல்லாம் சில்மிஷம் பண்ணவே இல்லையா அப்படின்னு அந்த பெண்கள் கிட்ட கேட்டாங்க ஒரு இளம்பெண் அந்த மைக்க பிடிச்சு தெளிவா சொன்னா இந்த போராட்டத்துல இத்தனை இளைஞர்கள் இத்தனை நாட்களாக எங்களோடு போராடினார்கள் அவ்வப்பொழுது கரண்ட்டும் கட் பண்ணாங்க ஆனால் அத்தனை பேரும் எங்களுக்கு எப்படி இருந்து பாதுகாப்பு தந்தார்கள் என்றால் ஒரு தந்தை எங்கள் அருகில் இருந்தால் எவ்வளவு பாதுகாப்போடு எங்களை பார்த்துக் கொள்வார்களோ அவ்வளவு பாதுகாப்பாக எங்க சக தோழர்கள் எங்களை பார்த்து கொண்டார்கள் அப்படின்னு சொன்னாங்க